தினம் ஜனாதிபதி அவர்களுடைய வருகை யாழ்ப்பாணத்தில் பெரிதும் விமர்சையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதி அவர்களுடைய வருகை தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வருகையாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இலங்கை இராணுவத்தை உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்வாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். 1000க்கும் மேற்பட்ட இராணுவ அணிவகுப்பு இவருக்கு பலாலியில் வழங்கப்பட இருக்கின்றது. இது ஜனாதிபதிக்கு முறைப்பாடு செய்கின்ற அலுவலகம் கொழும்பில் தலைமையகமாக இருக்கின்றது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அலுவலகத்தினுடைய நிகழ்வாக ஆளுநருடைய கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அவர்கள் வந்தாலும், நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்ற போது இராணுவத்தை உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்வாக ஜனாதிபதி அவர்கள் வர இருக்கின்றார். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் சரணடைந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான பதில் கூறுகள், பொறுப்பு கூறல் இல்லை. தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இல்லை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நில விடுவிப்பு இல்லை. சகல மாவட்டங்களிலும், அது திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு உட்பட நாங்கள் பேசுகின்றோம், நில விடுவிப்பு இல்லை. எங்களுக்கான ஒரு நியாயம் கூறாத ஒரு நிலையில் ஐக்கிய நாடுகளுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னர் இன்ன இன்ன விடயங்களை தான் செய்வதாக கூறிக்கொண்ட அரசாங்கம் இன்று வரை அதற்கான பொறுப்பு கூறலை செய்யாமல், இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற நிகழ்வு தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் நன்மை பயக்கக்கூடிய வருகையாக நாங்கள் கருதவில்லை. எனவே இந்த சரணடைந்த காணாமல் போன உறவினர்கள் நாளைய தினம் ஜனாதிபதி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு அவருக்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்படுத்தும் முகமாக 10 மணிக்கு யாழ்ப்பாணம் ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். நிச்சயமாக நாங்கள் ஆரம்ப கட்டங்களில் ஒரு அரசியல்வாதியின் போராட்டமாக அதனை கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றோம். அது நாங்கள் அரசியல்வாதிகள் தான் அதனை முன்னின்று அதனை செய்கின்ற நிலைமையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது சூழல் மாறி இருக்கின்றது. நிச்சயமாக இது மக்கள் போராட்டமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் எல்லோருமே காணாமல் சரணடைந்த காணாமல் போன 1000கணக்கானவர்கள் இருக்கின்ற போது சில 100கணக்கானவர்கள் மட்டும்தான் இந்த போராட்டங்களில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது நல்லதொரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பமான நேரத்தில் இந்த சரணடைந்த காணாமல் போன அனைத்து உறவுகளும் எந்த ஒரு பேதமும் இன்றி தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய கணவரை, தங்களுடைய அன்பானவர்களை மீட்கும் முகமாக அவர்களை கோரி அவர்களுடைய இந்த வெளிப்படுத்துகை தேவை என்ற விதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும். நிச்சயமாக அது மக்கள் போராட்டமாக வெடிக்க வேண்டும். ஒரு நல்லதொரு அரிய சந்தர்ப்பம் நான் நினைக்கின்றேன். ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்களும் செல்ல இருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த எதிர்ப்பை இந்த மக்கள் காட்டாமல் விட்டால் நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவிக்கப்பட போகின்ற கருத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றோம். மக்கள் மிக அமைதியாக இருக்கின்றார்கள். இங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லிணக்கமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம்.